பணியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதால் மகராசர்கள் உலக. பாரதிதாசனுடைய கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்து நீட்டுவேன். என்ன ஒரு மாதிரி இருக்க, மனசே சரியில்லைங்க. ஏன், உன் ஃப்ரெண்டு யாரும் ஃபோன் பண்ணலையா, அரட்டை அடிக்கலையா? அதெல்லாம் இல்லை, இந்த விழுப்புரம் பக்கத்தில் ஜெயஸ்ரீனு ஒரு 14 வயசு சின்ன குழந்தைய ரெண்டு படுபாவைங்க பெற்றோம் ஊற்றி கொளுத்திருக்காங்க. ஐயோ, தயவு செய்து அதை ஞாபகப்படுத்தாத. அந்த நியூஸை நான் டிவியில் பார்த்ததுலேருந்து பதறி போயிட்டான். அப்படியே 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட சித்தப்ப அவன் தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டானான். அதுக்காக இப்போ வந்து அந்த பொம்பளையோட அண்ணனும் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு தனியாக இருந்த குழந்தைய அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கி வாயில் துணியை வச்சு அடைச்சி பெட்ரோலை ஊற்றி கொளுத்திருக்கானுங்க படுபாவிங்க. இல்லை, 7 வருஷம் நடந்த கதை இப்போ அவனுக்கு இது பண்ணியிருக்கானுங்களே அவனுக்கு படுபாவிங்க. மாசமாக போகிற படுபாவி பசங்க கொள்ளையில் போகிறவனுங்க. இந்த மாதிரி அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, மனுஷங்கிறவன் கூட்டமாக இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருக்க மனுஷங்களை சாத்தான் போயிடணும். இந்த கொரோனா வந்து எல்லாரையும் தனிமைப்படுத்திருந்துதா, கரெக்டாக 7ஆம் தேதி கடையை திறந்துட்டாங்க. சரக்குங்கிற சாத்தான் உள்ளே போனவுடனே என்ன பண்ணலாம், கொள்ளையடிக்கலாமா கொலை பண்ணலாமான்னு படசெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அந்த பொண்ணு தனியாக இருந்ததை அதை ஒரு வழி பண்ணிட்டானுங்க படுபாவிங்க. அதாவது கொரோனா வந்ததுன்னா வீட்டில் இருக்கும்போது புக்கு படிக்கணும், கதை படிக்கணும், நல்ல பாட்டு கேட்கணும், வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட குழந்தை குட்டி கூடலாம் சகஜமாக பழகி இது சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இந்த படுபாவிங்க என்ன பண்ணலாம், நாட்டில் கலவரம் உண்டு பண்ணலாமா கொலை பண்ணலாமா கொள்ளையடிக்கலாமான்னு சில பயலுக இருக்கானுங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கிரேசி மோகன் சொன்ன ஒரு நகைச்சுவை பதிவை மறுபடியும் சொல்லியிருக்கார். அதை எவனோ இப்போ பார்த்துட்டு எங்கள் இந்து சாமியை வந்து அவர் அசிங்கப்படுத்திட்டார், அவரை உடனே கைது பண்ணணும்னு அப்படியே துடிச்சு எழுந்தானுங்க. ஆனால் உயிரும் சதயமாக ஒரு குழந்தைய கொளுத்தியிருக்காங்க, அதுக்கு எவனங்க பொங்கி எழலை. எவனங்க வந்து அப்போது சாமியை விட குழந்தை வந்து முக்கியம் இல்லைவனுங்களுக்கு இல்லை. இல்லை, ஒரு குழந்தை அழிக்கும் போது கடுகு பட்டாலே அப்படியே துடிச்சு போகிறான். அந்த குழந்தை வாயை பொத்தி கத்த கூட முடியல, அந்த குழந்தையால அலறக்கூட முடியல. அது கத்திருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் ஓடி வந்துட்டுருப்பாங்க. அந்த புகையை பார்த்து நெருப்பை பார்த்து ஓடி வந்துக்கிறாங்க. இல்லை, அவங்க வீட்டு பொம்பளை கையை பிடிச்சதுக்கே உனக்கு அப்படி பண்ணுறாங்களே, இந்த குழந்தை இப்படி உயிரோடு எரிச்சிருக்காங்களே, குழந்தை செத்தே போச்சே, அதுக்கு என்ன பண்ணுறது? இத்தனைக்கா அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க, கவுன்சிலராக இருக்கான் ஒருத்தன் வட்ட செயலாளராக இருக்கான், என்ன பண்ணுறது? அந்த கட்சியுடைய தலைவி கைது பண்ணாங்கன்றதுக்காக பஸ்ஸோடு வச்சு 3 குழந்தைங்களை கொளுத்தணுனுங்க தான். இப்போ இவங்க என்ன பண்ணுவான், உள்ளே போனவன் பெயில் அதே இதே நன்னெடுத்தா இந்த சம்பவத்தை நேரில் பார்க்க சாட்சி இல்லைன்னு வெளியே வந்துடுவான். நாளைக்கு அவனே என்ன பண்ணுவான், எம்எல்ஏக்கு நிற்பான், ஜனங்களும் ஓட்டு போட்டுரும், மந்திரி ஆகிடுவான். எப்படி இருக்கும் பார்த்துக்க, நாடு நல்லா இருக்கும். இல்லை, எல்லாத்தையும் இது பொம்பளையே தான் இது. இப்போ அவங்க சித்தப்பாக்காரங்கிட்ட நேரில் நின்று சண்டை போட வேண்டியதானே, சம்மந்தப்பட்ட சித்தப்பாக்காரர்கள் சண்டை போடாமல் அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை ஒன்று கூட எதுக்காக சாவரன்னு கூட தெரியாமல் குழந்தை இறந்து போயிருக்குங்க. சித்தப்பாங்கார ஆம்பளை, அவங்கிட்ட சண்டை போட்டால் அவன் எதிர்த்து அடிப்பான். பொம்பளை குழந்தை எப்படி அடிக்கா, பொம்பளைங்கள தான் டார்கெட் வச்சு கொள்றாங்க. இழிச்ச வாங்க, நாங்கள் தான் பொம்பளைங்க தான் பொழுது. ஆமாம், அதான் பாரதிதாசன் பேசி பாட்டியிருக்காருங்க பார், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா, கொலைவாள் இன எடடா மிக கொடியோர் செயல் அறவே. கரெக்டு, குலைவாள் எடுங்க. அதாவது கொட்டை வர தேலை பார்த்தா தொடப்ப கடையில் அடித்து சாவடிக்கிறீங்கள, கடிக்க வர நாயை பார்த்தா கல்லால் அடிக்கிறீங்கள, அந்த மாதிரி உங்ககிட்ட தப்பாக நடக்கவோ இல்லை சீரழிக்கணும்னு நினைக்கிறானா, அவனை நீங்கள் தான் அடித்து கொல்லணும். சட்டம் லேட்டாக தான் வரும், நம்ம நம்மளை தான் பாதுகாத்துக்கணும், இதான் வழி.